அப்பா, டெய்லி இந்த கணக்கு எழுதி கை வலிச்சது தான் மிச்சம். டேய், மாமா பொண்ணு காவியா இருக்குல்ல, அதுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டாங்க, வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். தெரியும் தெரியும தெரியுமா, உனக்கு அப்புறம் தெரியும், கணக்குல எழுதிடுங்க. அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அது கரெக்ட், கல்யாணம் வேலை ஊர் பட்டது இருக்கு, நான் ரெண்டு நாள் ஆபீஸ் வரமாட்டேன், நீ தான் பாத்துக்கணும். ஏண்டா உனக்கே வெக்கமா இல்ல, அவங்க தான் பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்கல்ல, அவங்க கல்யாணத்துக்கு போகணுங்கிற. டேய், பொண்ணு தரலன்னா மாமா இல்லைன்னு ஆயிருமா, என்னடா. சரிங்க பாரு, வர வெள்ளிக்கிழமை என் வீடு ஏலத்துக்கு வருது. ஓ, நான் பணம் கட்டுறதுக்கு மதுரைக்கு போகணும், நீ தான் ஆஃபீஸை பார்த்துக்கணும். பேசாமல் ஆஃபீஸை லீவ் விட்டுறலாம்டா. லீவ் விடுற அளவுக்கு அது ஒன்றும் முக்கியமான கல்யாணம் இல்லை, உன் கல்யாணத்துக்கு வேணால் லீவ் எடுக்கலாம். சரி அதை விடு, இந்த ஏலம் எடுக்க பணம் ரெடி பண்ணிட்டா இல்லை ரெடி பண்ணுவா? அதெல்லாம் அப்பா ஏற்பாடு பண்ணிட்டாரு, போய் பணத்தை கட்டிட்டு பாத்திரம் மட்டும் வாங்கிட்டு வரணும். சரி பாத்துடா, இது ரமேஷ் ஏஜென்சிலேருந்து வந்தது, பார்த்து கொடுத்துட்டானா? அவனை அடிச்சு தான் வாங்கணும்னு நினச்சேன், நல்ல வேலை தப்பிச்சான். கல்யாணத்துக்கு அவசியம் போய் தான் ஆகணுமா? அதான் போக வேண்டாம்டியா. ஹலோ அசோக், நான் காவியா பேசுகிறேன். ஏய், என்ன இந்த நேரத்தில்? இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? ஏய், இன்னைக்கு உங்க கல்யாணம் இல்லை? ஆமாம், அதான் ஒரே குழப்பமாக இருக்கு, உங்ககிட்ட பேசணும், வீட்டுக்கு வர முடியுமா? இப்பயா? ஆ, இப்போதான், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா ப்ளீஸ்? ஏய், இப்போ நான் கண்டிப்பாக வந்தே ஆகணுமா? உங்களால் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், கொஞ்சம் வந்துடுங்க ப்ளீஸ். சரி வரேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. கடைசி நிமிஷத்துல இப்படி சொல்ற, நேத்து வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? யோசிச்சிட்டு இருந்தேன். அப்ப நீயே வீட்டுல சொல்ல வேண்டியதானே? அது முடிஞ்சா நானே உங்களை கூப்பிடணும். இப்ப என்ன பண்ணணும் அது எனக்கு தெரியல, ஆனா இந்த கல்யாணம் எனக்கு வேணாம். ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய், நல்லா யோசிச்சு சொல்லு. எப்படி நீ என்ன நினைச்சு பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னது பயமா இருக்கா?
அப்போ கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். அந்த கிடா மாடு மாதிரி ஒருத்தர் இருப்பானே, அவனை கல்யாணம் பண்ணிக்கலையா? வேண்டாம். பொண்ணுகளை நம்பி எந்த முடிவு எடுக்க முடியாது. அன்னைக்கு ஆபீஸ்ல போன் வந்தப்ப அவன் பர்சனல் சொல்லும் போது டவுட் ஆனேப்பா. Everything finished. யோ வாயா. ஏறி மிதிச்சேன் பை, மூச்ச கூட வாங்க முடியாது. அம்மா என்னடா பண்ணி வச்சிருக்க? அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்ல. மாலையும் தள்ளி வாங்கி வந்துட்டியா? குடு குடு குடு. நீ எப்படி நிக்கிற? வா வா. இங்க போற வேகத்தை பார்த்தா இது எங்க போய் முடியும் தெரியலையே. நீ வா இருப்ப வரேன். என்னடா பாத்துட்டு இருக்கற? மாலைய மாத்துறா? நான் ஏன்டா மாத்தணும்? ஏய், ஹோமாமா பொண்ணுக்கு நீ மாத்தாம வேற யாரா மாத்துவா? மாலைய மாத்துறா? என்னடா வளர்ற? ஏய், உனக்காக தானே இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு அவளை கூட்டிட்டு வந்திருக்க. மாலை மாத்திரம் என்ன கேட்காம உன யாரா கூட்டு வர சொன்னது? ஏய், அன்னைக்கு என்னால்தான் நிச்சயம் நின்று போச்சுன்னு எல்லாரும் சொன்னீங்க, அதனால்தான் அந்த புள்ளைய கன்வின்ஸ் பண்ணி கூட்டி வந்திருக்கிறேன். யோ மாமா, என்னையா பேசாம இருக்கிற? சொல்லி அதாவது உனக்காக தான் இவ்வளவும் பண்ணியிருக்கான். யோசிக்காம தாலி கட்டு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீ அப்புறமா என்ன மன்னிச்சிரு. எதுக்கு அப்புறம் சொல்றேன்? யோ, அவன் தான் புரியாம பேசிட்டு இருக்கான். நீ வேற அம்மா மாமாக்கெல்லாம் தெரிஞ்சா என்னடா பண்ணுவாங்க? ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. யோ, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. நீ வீட்டில் கொஞ்சம் பயந்துருந்தல, அது மாதிரி தான் அவன் சொன்னால் புரிஞ்சுப்பான். டீ, அந்த பொண்ணு என்ன நம்பி தான் வீட்டு விட்டு வந்துருச்சு. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுறா, தாலியை கட்டுறா. டேய், நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்க.
டேய் அன்னைக்கு மட்டும் உங்க நிச்சயம் நிக்காம இருந்ததா? நீ காவியாவை தானே கல்யாணம் பண்ணிருப்பேன், அதுதான் நான் இப்ப சொல்றேன். டேய் அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேறடா, புரிஞ்சுக்கோடா. காவியா வேற யாரும் இல்லடா, உன் சொந்த மாமா பொண்ணு. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு நாலஞ்சு நாள்ல சமாதானம் ஆயிடும். அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க அப்பா அம்மா மாமா எல்லார் காலையும் நான் விழுறேன். தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு. முடியாதா? என்ன ஆயிவன் முடியாதுன்னு சொன்னா சொல்லதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா? நீ தான் சொன்னல தெரியாம பேசிட்டு இருக்க. அந்த பிள்ளையோட நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாரு, பட்டும் தலைய கட்டு கட்டுப்பா. நீங்க எது சொன்னாலும் நான் கேக்குறேன். உன கல்யாணம் மட்டும் பண்ண முடியாது. எது சொன்னாலும் கேக்குறீங்க, தாலி மட்டும் கட்ட மாட்டேங்கிற. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைனா எதுக்கு அந்த கவிதை செயின் எல்லாம் கொடுத்தீங்க? என்னது செயினும் கவிதையுமா? ஓ இது வேறயா? நான் எதுவும் கொடுக்கல காவியா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. ஏய் இங்க பாரு, உன் மேல இருக்கிற உரிமை இல்ல, உன்கிட்ட சொல்லாமலே சில விஷயங்கள்லாம் உனக்கு கேட்காமலே நான் பண்ணிட்டேன், ஆனா அது முக்கியம் இல்லை. டேய் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, தயவு செஞ்சு தாலியை கட்டுறேன். டேய் போடா. என்னால என்ன தெரியாம பேசிக்கிட்டு. காவியா ஒரு நிமிஷம். டேய் கடைசியா கேட்கிறேன்டா, நீ என் ஃப்ரெண்டா இருந்தா அந்த பொண்ணு காலத்துல தாலியை கட்டுறா, இல்லாட்டி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. முடியுமா முடியாதாடா? முடியாதுடா. சூப்பர், நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருங்க, நான் நடுத்தரவுல நிக்கிறேன். நீங்க விளையாடுறதுக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சதா? இப்ப நான் என்ன பண்றது? என்கிட்ட அறிவு கட்டுவீங்கடா, உங்களுக்கு கொஞ்சமாச்சு ஏதாவது இருக்காடா? ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா? இங்க பாருமா, உன் நிலைமை எனக்கு நல்லா தெரியுது. முகூர்த்த நேரம் முடியறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. உன்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுறேன். பஸ்ஸை பிடிச்சா பத்தே நிமிஷத்தில் போய் மண்டபத்தில் இறங்கிடலாம். உனக்கு ஏற்கனவே பார்த்த மாப்பிளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழு. என்னடா நான் சொல்றது, உனக்கு ஓகே தானே? நல்ல வேலை இதை நான் சொல்லலாம் இருந்தேன், தப்பு சண்டை சாமி. வாடா வாடா, அவன் காவியலடா காஞ்சனடா. எவனுமே இவளை கல்யாணம் பண்ணிக்கிறா.